أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم As-salamu alaykum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah wa salatu wa salam ala rasulillah wa ala alihi wa sahbihi wa salam. Anbulla sawarile sawadirile. Allahu ta'ala udaya alahiyya thirnamangalil mattoru thirnamatai paakradukaga naanga inda sandarpathai eduthukolrom. Andha vagaila naanga paarthu varra Allahada thirnamangalda thodarla indrai thinam Al-Hakam endra Allahada thirnamathai naanga paaka irukkirom. குரானில் ஒரு வசனம் உண்டு, ஒரு இடத்துல தான் குறிப்பிடப்படுவது, கைரல்லாஹி அத்தஹிது ஹக்கமன், நான் அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை நான் சட்டம் சொல்கிறவனாக எடுக்க முடியுமா, எடுப்பேனா என்று அந்த குரான் வசனம் வருவது. ஆனால் குரானில் பல இடங்களில் வர்ற சொல்தான் என்றால், அலைஸ் அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், அல்லாஹ் மிகச்சிற தீர்ப்பளிப்பவர்களில் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவன் அல்லவா என்று சொல்கிற வகையில் அந்த வருவது. அதாவது அல்லாஹ் ஹாக்கிம் என்று குரானில் வருவது இல்லை, அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்று வருவது. ஹாக்கிம் அதாவது சட்டம் சொல்பவர்கள் எல்லாம் மிகச்சிறந்த சட்டம் சொல்பவன் என்ற அமைப்பில் குரானில் வருது. எனவே ஹாக்கிம் என்றது அல்லாட ஒரு ஒரு பெயராக இல்லை. ஹாக்கிம் என்றது ஹக்கம் என்றா தீர்ப்பளித்தான் என்று சொல்கிறது. ஹாக்கிம் என்றா தீர்ப்பளிப்பவன் என்றது. ஹக்கம் என்றா அதில் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம், அது மிகச்சரியாக மிக கூடுதலாக இந்த பிரபஞ்சத்தின் எல்லா விஷயத்திலும் அவன் மாத்திரம்தான் தீர்ப்பளிப்பவன் என்ற நிலை வரும்போது ஹக்கம், அது ஒரு சூப்பர்லேட்டிவ் ஃபார்மாக அது இந்த வகையில் தான் அல்லாஹ் தாலோட பேர் இருக்கிறதே அல்லாமல் ஹாக்கிம் என்று அல்லாஹ்க்கு பேர் இல்லை, அஹ்கமுல் ஹாக்கிமீன் என்று இருக்குது. அதாவது தீர்ப்பளிப்பவர்களில் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பாளன், அலைஸ் அல்லாஹு பி அஹ்கமில் ஹாக்கிமீன், தீர்ப்பளிப்பவர்களில் மிகச்சிறந்த தீர்ப்பளிப்பவன் அல்லாஹ் அல்லவா என்று கேட்குற வகையில் குரானில் வருது. ஆனால் அல்லாட பேர் வந்து ஹக்கம், மிக மிக கூடுதலாக மிகச்சரியாக மிக அதிகமாக தீர்ப்பளிக்கக்கூடியவன் என்ற கருத்து. அகைர் அல்லாஹ் அத்தகைது ஹுக்ம ஹக்கமன், அல்லாஹ் அல்லாத ஒருத்தரை தீர்ப்பளிப்பவனாக நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா என்று அந்த குரான் வசனம் வருது. அப்போ இதில் சொல் கருத்தை பொறுத்தவரையில் ஹக்கம என்றா தீர்ப்பளித்தான், சரியா? அந்த வகையில் தான் அரபில் வந்து ஹுக்முல்லா அல்லாவுடைய கட்டளைகள், அஹ்காமுல்லா அல்லாவுடைய கட்டளைகள், தீர்ப்புகள், நிலைப்பாடுகள் என்றதை நாங்கள் சொல்கிறோம். அதே நேரம் ஹக்கம் என்றதுக்கு இன்னொரு கருத்து இருக்குது, நஃபதல் ஹுக்ம, அதாவது அந்த சட்டத்தை தீர்ப்பு என்ன நிலைப்பாடு சட்டத்தை பிரயோகித்தான் என்றது ஹக்கமல் ஹக்கமனுக்கு இன்னொரு கருத்து. ஹக்கமேண்டா தீர்ப்பளித்தான், ஹக்கமேண்டா அந்த சட்டத்தை எக்ஸிக்யூட் பண்ணினான் என்ற அந்த கருத்து இருக்குது. இன்னொரு கருத்து இது ஹக்கம் என்றதுக்கு இன்னொரு கருத்து இது என்றால், மனித சட்டம் கேட்டு யார்கிட்ட போவாங்களோ மனிதர்களோ யாரோ அவன் சட்டம் கேட்டு போகப்படக்கூடியவன் என்ற அந்த கருத்து மூன்றாவது கருத்து இருக்குது. என்ன கருத்தெல்லாம் இருக்குது? தீர்ப்பளித்தான், அந்த தீர்ப்பு சட்டங்களை எக்ஸிக்யூட் அதாவது நடைமுறைப்படுத்தினான், அதாவது சட்டம் கேட்டு போகக்கூடிய நிலையில் உள்ள இடத்துல இருக்கிறவன் என்ற கருத்து. ஹாக்கிம் என்றது சாதாரண ஒரு நிலைப்பாடு, அதில் சூப்பர்லேட்டிவ் ஃபார்ம் தான் ஹக்கம் என்றதை நான் சொல்லிக்கொண்டிருக்கிறேன். அப்போ அல்லாஹ் தாலா தான் தீர்ப்பளிக்கிறவன் என்றதில் எங்களுக்கு சட்டம் சொல்லக்கூடிய நிலையில் இருக்கிறவன், விவகாரங்களில் இறுதி முடிவு சொல்ல வேண்டியவன் என்றதில் எங்களுக்கு ரெண்டு நிலைப்பாடு இருக்கேலாது இல்லையா?
இந்த பிரபஞ்சமும் அதில் இருக்கிறவங்களும் எல்லாமே அவன்ட சொத்து, அவன் படைத்தது அவன்ட சொத்து. எனவே இதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் வந்து நிலப்பாடு எடுக்க வேண்டியது, இப்படித்தான் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது அல்லாட உரிமை அது. எனவே வானம் பூமி விஷயத்தில் இப்படித்தான் நடக்கணுமென்றதுக்கு சொல்லி அல்லாஹ் அமைச்சிக்கிற தீர்ப்புகள் தான், அல்லாட சட்டங்கள் தான் விதிகள் என்று, பிரபஞ்ச விதிகள் என்று சொல்கிறோம். மனிதன் விஷயத்திலும் அல்லாஹ் அறவாசி வந்து பிரபஞ்ச விதிகளுக்கு கட்டுப்படுது. கண் வந்து பார்க்குற வேலையை தான் செய்யணும் அல்லாட தீர்ப்பு படி, காது வந்து கேட்குற வேலையை தான் செய்யணும், மூளை வந்து சிந்திக்கிற வேலையை தான் செய்யணும், கால் நடக்கிற வேலையை தான் செய்யணும். இப்படி அல்லாஹு தாலோட தீர்ப்பின் படிக்கு மனுஷன்லையும் வந்து அறவாசி வந்து அறவாசி அல்லது 75% அல்லது 90% அல்லாட அந்த தீர்ப்பு நிலப்பாடின் படி தான் இருக்குது. ஆனால் அல்லாஹு தாலாட அவனுக்கே உரிய நாட்டத்தின் காரணமாக ஒரு மனுஷன்ட ஒரு பகுதி அவன்ட தேர்வு சுதந்திரம், ஃப்ரீ வில், அதாவது அவன்ட சொந்த சிந்தனையின்படி வாழ்றது என்ற அல்லாஹு தாலா அல்லாஹ் இந்த உலகத்தில் மனுஷனுக்கு கொடுத்திய சோதனை. வஹதைனா ஹுன்னஜ்தைன், நாங்கள் மனுஷனுக்கு ரெண்டு பாதைகளை காட்டி வச்சுக்கிறோம், அது அவனே தான் முடிவெடுத்து போகணும் அந்த பாதையிலன்றது அல்லாஹு தாலோட கருத்து. ஃபமன் ஷா ஃபல்யூ மீன் ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர் யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாவை விசுவாசித்து வாழையிலும், யார் விரும்புகிறாரோ அவர் அல்லாவை புறக்கணித்து வாழையிலும். லா இக்ராஹ ஃபித்தீன், இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் இல்லை. ஃபமன் யக்ஃபுர் பித்தாகூத்தி வயூமின் பில்லா ஃபகதிஸ்தம்சக பில் அருவத்தில் உஸ்கா, ஆனால் அல்லாவை விசுவாசிக்கிறது என்று வந்தால், யார் மற்ற எல்லா தெய்வங்களையும் புறக்கணித்து போட்டு அல்லாவை மாத்திரம் விசுவாசிப்பாரோ, அப்படி தான் விசுவாசிக்கோணும் விசுவாசிப்பாரோ அவர் பலமான அந்த கயிற்றை பிடிச்சு கொண்டவர் ஆவார். அதாவது லக்கும் தீனுக்கும் வலிய தீன், உங்களுக்கு உங்களுடைய அந்த மார்க்கம், எனக்கு எந்த மார்க்கம் என்றது. எனவே இந்த விஷயத்தில் வந்து அல்லாஹு தாலா மனுஷன் சொந்தமாக செயல்படணும் என்ற நிலைமையை அல்லாஹ் வச்சிருக்கிறான். அந்த விஷயத்தில் கூட மூமின்கள் என்று வரும்போது அவங்க அப்போ இந்த மூமின்கள் என்றது அல்லாவே ஏற்றுக்கொண்ட ஆட்கள். அப்போ அல்லாவை ஏற்றுக்கொண்ட ஆட்கள் என்று வரும்போது இந்த முழு பிரபஞ்சமும் மனுஷன் முழு எல்லாமே கூட அடுத்த மனுஷனையும் ஒரு பெரிய ஒரு பகுதி எந்த அல்லாட கட்டளைக்கு உட்பட்டுக்குதோ அந்த அல்லாட கட்டளைக்கு உட்பட்டே இயங்குறதாக மனுஷன் சொந்தமாக வொலண்ட்ரிலி முடிவெடுத்து கொண்ட மனிதர்களை தான் மூமின்கள்னு சொல்கிறோம். எனவே அந்த மூமின்கள் வந்து அல்லாஹ் தான் தீர்ப்பளிக்கிறவன் என்றதை அவங்க விளங்கி வாழக்கூடியவங்களா சட்டம் சொல்றவனாக நான் ஏற்றுக்கொள்வேனா, அவன் தான் எல்லாவற்றின் ரப்பாக, அவற்றின் இறைவனாக, அவற்றின் சொந்தக்காரனாக இருக்கிறான் என்ற அந்த குர்ஆன் வசனத்தை இந்த இடத்துல நான் நினைவு காட்டுறேன். அப்ப அந்த வகையில் இந்த விஷயம் அல்லாஹ், அதாவது எங்களோட விவகாரங்களில் வந்து நாங்கள் மனுஷர்கள் வந்து தங்களோட பிரச்சனைகளில் வந்து பல்வேறு சோர்சஸ்லேருந்து தங்களுக்கான தீர்ப்புகளை எடுத்துக்கொள்கிறவங்களாக நடந்து கொள்கிறாங்க. ஒன்று என்ன, எங்களோட பிரச்சனை இந்த விஷயத்தில் எப்படி நடந்து கொள்வோம் என்று சொல்லும்போது அவங்க யாரை பார்க்க என்ன எதை எதிலிருந்தெல்லாம் தீர்ப்பெடுக்கிறாங்க. ஒன்று, பெரும்பான்மை எப்படி நடந்து கொள்ளுதுன்றது பார்த்து நாங்களும் நடந்து கொள்வோம். நான் எங்களுக்குன்னு தனி நிலப்பாடெல்லாம் எடுக்க இல்லாது எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க, நாங்களும் இப்படி தான் போகணும் என்று சொல்கிறது ஒரு மனுஷன்ட பெரும்பான்மையை அல்லாஹ் தீர்ப்பு சொல்கிறவன் என்ற நிலையில் இருக்கும்போது அல்லாட அந்த தீர்ப்பு குரான், அந்த தீர்ப்பு குரானில் இருக்குதுன்ற நிலையில், அதுக்கு அடுத்ததாக ஹதீஸ்கள் இருக்குதுன்ற நிலையில் அதெல்லாம் பார்க்குறது ஒரு பக்கம் வச்சு போட்டு, அதாவது பெரும்பான்மை இப்படி சிந்திக்குது,
எனவே நாங்கள் அப்படி தான் போய்கொள்ளணும் என்று மனுஷன் சிந்திக்கிறத பார்க்குறோம். அதே மாதிரி இன்னொன்று எங்கள்கிட்ட உம்மை பாப்பா எங்கள்கிட்ட மூதாதர்கள்லாம் இப்படி தான் சிந்திச்சாங்க, இப்படி தான் இந்த விஷயத்தில் நடந்து கொண்டாங்க, எனவே நாங்களும் இப்படி தான் நடந்து கொள்ளணும், எங்கள்கிட்ட ஆசாரம் அதெல்லாம் பார்த்து கொள்ளணும், இல்லாட்டி குடும்பத்துக்குள்ள பிரச்சனை வரும் என்று பார்த்து அந்த அதாவது மூதாதையர்கள் நடந்து கொண்ட விதம் எப்படி என்றது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்குது. மனுஷன் தண்டை அவன் நிலைப்பாடுகளை அமைச்சுக்கொள்கிற விஷயத்தில் அதே மாதிரி மூன்றாவது அவன் அடிக்கடியே மனுஷன் வந்து தண்ட தீர்ப்புகளை எடுத்துக்கொள்கிற விஷய இடமாக வந்து அவன்கிட்ட மனுவை செய்க்குது. அல்லாஹ் என்னத்தை சொல்கிறான், அவன்ட தூதர் எப்படி வழிகாட்டினாங்கன்றதை விட்டு போட்டு அவன்ட மனுவிச்சைப்படி தான் அவன்ட ஒவ்வொரு விவகாரங்கள் எந்த நிலைப்பாடு எடுக்கிறதுன்னா அவன் மனுவிச்சை எப்படி சொல்லுமோ அதன்படி நடந்து கொள்கிற நிலைமை காணப்படுது. அல்லாஹ் சொல்கிறான், அஃபர் ஐத்த மினி தகத இலாஹு ஹவாஹு, தான் வணங்குற கடவுளாக தண்ட மனவுச்சையை எடுத்து கொண்டவனை நீ பார்த்தீரா என்று அல்லாஹ் ரெண்டு மூணு இடங்களில் குரானில் ஓர் இரண்டு இடங்களில் குரானில் சொல்கிறத நாங்கள் பார்க்குறோம். இப்னு அப்பாஸ் ரல்லான்னு சொன்னாங்களாம், ஷர்ரு இலாஹின் அபித ஃபில் அர்து அல் ஹவாஹு, உலகத்தில் வணங்கப்படுற மிக மோசமான கடவுள் எதென்றால் ஒரு மனுஷன் மனுவிச்சேன்னு சொல்லிக்கிறாங்க. எனவே இப்படித்தான் அல்லாஹ்க்கு நிகராக இந்த மனுவிச்சையோ அல்லது பெரும்பான்மையோ அல்லது வேறு ஆசாரங்களையோ அல்லது லாபம் எது எப்படி எது வரும் என்றதை அந்த அடிப்படையிலேயோ தான் மனுஷன் நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. ஆனால் அப்படி எடுக்க இயலாது. ஒவ்வொரு விவகாரத்திலும் ஒரு மூமீன் அல்லாட தீர்ப்பு என்ன, அல்லாட நிலைப்பாடு என்ன என்றதை நாங்கள் பார்த்து போகணும் என்று வழிகாட்டப்பட்டேன். அப்போ நான் இந்த இடத்துல நான் எப்படி சொல்லி கொண்டிருக்கிறேனென்றால், அதாவது ஒரு உலகத்தில் ஆட்சி அதிகாரம் என்ற விஷயத்தில் அதில் வர்ற நீதித்துறைக்கு குரானும் ஹதீஸும் செயல்படுத்தப்படணும் என்று பெரிய கருத்து ஒன்று இருக்கிது. அது அப்படித்தான் இருக்கணும், அல்லாட ஆட்சி தான் இந்த பூமியில் இருக்கணும் என்று எதிர்பார்ப்பு இருக்குது. அல்லாஹ் தான் ஹக்கம், அல்லாட தீர்வு தான், அல்லாட நிலைப்பாடுகள் சட்டங்கள் தான் அந்த பூமியை ஆளணும் என்றது இருக்குது. ஆனால் அது அது மிச்சம் தூரமாக இருக்கிற நிலையில் எங்களோட ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நாங்கள் எப்படி நடந்து கொள்கிறோம், எப்படி நடக்கணும் என்றதை வச்சு தான் இந்த விஷயங்களை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அல்லாஹ் தஆலா சொல்றான், வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், அல்லாஹ்வை ஆழமாக விசுவாசித்த ஒரு சமூகத்துக்கு அல்லாஹ் அல்லாத வேறு சட்டம் சொல்கிறதுக்கு அல்லாஹ் அல்லாத வேறு யார் இருக்க முடியும், மிக அழகாக சட்டம் சொல்கிறவர் அல்லாஹ் அல்லாமல் வேறு யார் இருக்க முடியும் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். முக்கியமான ஒரு குர்ஆன் வசனம், இதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் சொல்கிறதுண்டா, ஒமா கான லி முஃமினின் வல முஃமினத்தின் இதா கதல்லாஹு வ ரசூலுஹு அம்ரன் அன் யகூன லஹுமுல் கைரத்து மின் அம்ரிஹிம். அதாவது ஒரு விவகாரத்தில் அல்லாஹும் அவன்ட தூதரும் இதுதான் நிலப்பாடென்று ஒரு விஷயத்தை நிலப்பாடுன்று சொன்னதுக்கு பிறகு எந்த ஒரு மூமினான ஒரு ஆணுக்கோ ஒரு மூமினான பெண்ணுக்கோ அதல்லாத வேறொரு நிலப்பாட்டை எடுக்கிறதுக்கு வேறொரு சாய்ஸ் உண்டு, ஒரு எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கோ இடம் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். மக்கான் அலி மூமினின் வல மூமினத்தின் இதா கல்லாஹு ரசூலுஹு அம்ரன், அல்லாஹும் அவன்ட தூதரும் ஒரு விவகாரத்தில் ஒரு நிலப்பாடை ஒரு சட்டத்தை ஒரு ஒரு தீர்ப்பை ஒரு சொல்லிட்டால் எந்த ஒரு மூமினான ஆணுக்கோ எந்த ஒரு மூமினான பெண்ணுக்கோ அதை விட்டுட்டு வேறொரு நிலைப்பாட்டை எடுக்கிறதுக்கு இயலாது என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறேன். எனவே இந்த விஷயத்தை நாங்கள் நல்ல முறையில் விளங்கி கொள்ளணும். என்னென்னா அல்லாஹ் தஆலா சொல்கிறது, அஃப ஹுக்மல் ஜாஹிலியத்தி யபகூன் வமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், இவர்கள் அல்லா அல்லாத வழிகள் அல்லா அல்லாதவைகள்லாம் ஜாஹிலியத் இஸ்லாத்தை பொறுத்தவரை, இல்லைன்னா அல்லாஹ் தான் அந்த இஸ்லாம் சரியானது, அது அல்லாததெல்லாம் ஜாஹிலியத். இப்போ அல்லாஹ் தஆலா சொல்கிறேன்டா, இவர்கள் அல்லா அல்லாதவர்களிடம் இருந்தால் சட்டம் கேட்கின்றார்கள். அப்போ ஹுக்மல் ஜாஹிலியத் யபகூன், ஜாஹிலிய வழிகளில் அமைந்த சட்டங்களையா இவர்கள் விரும்புகின்றார்கள். ஒமன் அஹ்ஸனு மின் அல்லாஹி ஹுக்மன் லிகௌமின் யூகினூன், அல்லாஹ்வை விசுவாசம் கொண்ட ஜனங்களுக்கு அல்லாஹ்வை அல்லாமல்
சட்டம் சொல்றவர் வேறு யார் இருக்க இயலும் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டு இருக்கிறான். வலஹுல் ஹுக்மு வ இலைஹி துர்ஜவுன், அவனிடம்தான் சட்டம் கேட்கப்படணும். சட்டம் கேட்பது என்பது அல்லாஹ்விடம் கொடுக்கப்பட வேண்டிய விஷயம். வ இலைஹி துர்ஜவுன், நீங்கள் எல்லோரும் அல்லாஹ்கிட்டத்தான் நீங்கள் மீட்டு கொண்டு வரப்பட இருக்கிறீங்க. இன்னில் ஹுக்மு இல்லா லில்லா, சட்டம் சொல்லுவது என்பது அல்லாஹ்க்கு அல்லாமல் வேறு யாருக்கு உள்ள உரிமையும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். கடைசியாக ஒரு வசனத்தை என்ன சொல்லிக் கொள்கிறேன், வமல் லம் யஹ்கும் பிமா அன்ஸல் அல்லாஹு ஃபவுலாஇக ஹுமுல் காஃபிரூன், யார் அல்லாஹ் இறக்கி வைத்தது அல்லாத சட்டங்களை கொண்டு தீர்ப்பளிக்கிறாங்களோ அவங்க காஃபிர்கள், அவங்க நிராகரிப்பாளர்கள் என்று. எனவே நிராகரிப்பு என்றது அல்லாவை விட்டு போட்டு ஒரு சிலையை வணங்குறது அல்லங்கிற விஷயம். நிராகரிப்புங்கிறது இந்த அல்லாஹ் தாலாவுக்குரிய தகுதிகள் என்று எக்ஸ்க்ளூசிவ்லி, அல்லாஹு தாலாவுக்கு மட்டுமே உரிய தகுதிகள் என்று எதெல்லாம் இருக்குதோ அதை இன்னொருத்தரோட பேத்து ஷியா பண்ணுறது தான் ஷிர்க் என்றதை விளங்கிக் கொள்ளணும். எனவே அல்லாஹுக்குரிய தகுதி ஒரு ஆன்மீக ரீதியாக அவன் வந்து ஒரு ஆன்மீக தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டியவன் அல்லாஹ். அதாவது ஒருத்தரை பார்த்து வணங்குறது என்றது அல்லாஹ்கிட்ட போயிட்டு மாத்திரம்தான் வணங்கணும் நிலையில் இன்னொருத்தரை வணங்கினா அது எப்படி சிறுக்கோ, அது மாதிரி தான் எந்த ஒரு தேவையும், அதாவது எந்த ஒரு தேவையும் பூர்த்தி செய்து தரக்கூடிய நிலையில் இருக்கிறவன் அல்லாஹ் தான், சக்தியின் மூலம் அல்லாஹ் தான் என்ற அந்த நம்பிக்கை இருக்க வேண்டிய நிலையில் அல்லாஹ் அல்லாத இன்னொருத்தட்டை போய்த்து நீங்கள் தான் செஞ்சு தரணும் என்ற அந்த முழு நம்பிக்கையோடு சொல்கிறது அதுவும் ஷிர்க்காகத்தான் அமையும். துவா கேட்கறது, துவா மீன் ஒரு ஆன்மீக விஷயமெல்லாம் கேட்கறது, அதாவது அது என்ற நோயை நீக்கி வைக்கிறது சரி தான். ஒரு டாக்டர்கிட்ட போய்ட்டு நீங்கள் தான் இந்த விஷயத்தை எனக்கு வந்து இதுக்கு சுகத்தை தரணும், உங்களால் தான் தரையலம் என்ற அந்த அதிகூடிய எம்ஃபசைஸோட வார்த்தைகளை பிரயோகிக்கிறதும் ஒரு ஷிர்க்காகத்தான் அமையும். அதே போன்று தான் சட்டம், இந்த மிக தெளிவேன உலகத்தை படித்தவன் அல்லாஹ் தாலான்ற நிலையில் அவன் தான் இந்த முழு உலகத்தையும் அவன் கட்டளைகள் அடிப்படையில் தான் முழு உலகத்தையும் ஒருங்கமைச்சிக்கிறான் நிலையில், மனுஷன் மாத்திரம் இந்த சட்டம் சொல்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் மூளைக்கிட்ட போயிட்டு அவங்க நீங்கள் சொல்கிறபடி நான் நடக்கிறேன்னா அப்போ அது வந்து அல்லாவை விட்டுட்டு இன்னொருத்தர் ஒரு சட்டகர்த்தாவாக வழிகாட்டுறதாக எடுத்துக்கொள்கிறதா அமையும். இந்த முழு குரானும் வந்து தொழுகிறதையும் நோன்பு பிடிக்கிறதையும் வந்து சொல்ல வந்த நூல் அல்ல. குரான்ன்றது அல்லாஹ்வுடைய சட்டங்கள், அல்லாஹ் ஒரு சட்டகர்த்தான்ற வகையில் அல்லாஹ் தந்திக்கிற சட்டங்கள் தான் இந்த குரான். எனவே அதோட விரிவாக்கமாக அதோட விளக்கமாக தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னா இருக்குது. எனவே ஒரு மூமினை பொறுத்தவரையில் அவன் பிரச்சனைகள் விஷயத்தில் வந்து அவங்க வந்து அல்லாஹ்கிட்டே அவன் ரசூலுக்கிட்டே தான் நாங்கள் திரும்பணும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், ஃபலா வரப்பி கலா யு மினூன ஹத்தா யு ஹக்கிமு கஃபீமா ஷஜர பைனஹும், தங்களது பிரச்சனைகளில் அவர்கள் உங்களை தீர்ப்பு சொல்கிறவராக நியமிக்காத வரைக்கும் அவங்க உண்மையான மூமின்களாக மாற அல்லாவின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையாக ஈமான் கொண்டவர்கள் அல்ல என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். தங்களோட பிரச்சனைகளில் உங்கள்கிட்ட வந்து இதுக்கு என்ன நிலப்பாடு, இது அல்லாஹ் ரசூலுடைய நிலப்பாடு என்னான்னு கேட்குற வரைக்கும் அவங்க அல்லாவின் மீது சத்தியமாக அவர்கள் உண்மையான மூமின்களாக மாற மாட்டார்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி கொண்டிருக்கிறான். எனவே இவ்வாறு இந்த சொன்ன அந்த விளக்கங்களை மைண்டில் வச்சு சொல்லப்படுற நீங்கள் மாத்திரமில்லை நானும் கூட ஒவ்வொரு விஷயங்கள்லையும் நாங்கள் எவ்வளோ தூரம் எங்களோட மனோ இச்சைக்கு பின்னால் போகிறோம் என்றதை உள்ளத்தில் எடுத்து அதுகளை மனோ இச்சையை புறக்கணித்து அல்லாட விருப்பங்களை முதன்மைப்படுத்தி வாழக்கூடிய நிலைமை, எங்களோட பேச்சில் ஒரு இங்கிதம் இக்கோணும் அல்லா விரும்புகிற படிக்கு இருக்கிறது, எங்களோட சிந்தனையில் எங்களோட கலந்துரையாடல் எங்களோட நடத்தையில் மனித உறவுகள் எல்லாம் அல்லா விரும்புகிற மாதிரி நடந்தால் எவ்வளோ அழகும் பியூட்டியும் ஈக்கும். அப்படி இல்லாமல் ஈக்குதுன்ற அர்த்தம் நாங்கள் எங்களோட மன உச்சப்படி போய்த்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம். அல்லாஹ் எங்கள் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும், அல்லாஹ் எங்களை பொறுத்து கொள்ளணும் என்று வேண்டிக் கொள்கிறேன். வஹ்துவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.